வாழ்க்கை துணை நலம். மனைத்தக்க மாண்பு உடையல்லாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. இல் வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகின்றவளே வாழ்க்கை துணை ஆவாள். மனை மாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சி தாயினும் இல். இல் வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயன் இல்லை. இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன? அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன? பெண்ணின் பெருந்தக்கையாவுள கற்பு என்னும் திண்மை உண்டாகப் பெறின். இல் வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்கப் பெற்றால் பெண்ணை விட பெருமை உடையவை வேறு என்ன இருக்கின்றன? தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது எழுவாள் பெய்யன பெய்யும் மழை. வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயில் எழுகின்றவள் பெய் என்றால் மழை பெய்யும். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். கற்பு நெறியில் தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதி அமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும்? அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மைத்தாம் காக்கும் காப்பே சிறந்தது. பெற்றான் பெரின் பெறுவர் பெண்டிர் பெரும் சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர். புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை. மங்களம் என்ப மனை மாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கள் பேறு. மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர். நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்லணிகலம் என்றும் கூறுவர்.